Very nice. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா மேல? சாங்ஸ் பாட எல்லாம் டீச்சர்ஸ் மேல வந்துருங்க. ஆக்ஷன் அக்கா எல்லாம் கீழே கூட நிக்கலாம். வேகமா வந்துருங்க. First song, I'm for Jesus. படிக்கலாமா? Got it. I live.
ரொம்ப ஜாலியா இருந்துச்சா? பத்து நாளும் நாளைக்கு கூட வசனம் வருவீங்களா? நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னையோட லாஸ்ட் நாள், இந்த முடிவு நாள். இன்னைக்கு இந்த நல்ல ஒரு வெற்றிகரமாக ஒரு ஊர்வலம் போயிட்டு வந்தோம் இல்லையா? அதுல எல்லாம் யார் யார் வந்தது ஊர்வலத்துல கைத்து பார்க்கலாம். ரைட், எல்லாமே வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். வெரி குட், ஊர்வலம் நல்லா இருந்துச்சா? வெரி குட். இப்ப நாம இந்த ஜபத்தோட நாம இந்த நிகழ்ச்சியை தொடங்க போறோம். நீங்க நல்லா அமைதியா இருந்து பார்க்கணும். பாட்டெல்லாம் பாட போறீங்க, வசனம் சொல்ல போறீங்க, நாடகம் நடிக்க போறீங்க, டான்ஸ் எல்லாம் ஆட போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த நிகழ்ச்சி இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி நாம ஒரு ஜபத்தோடு தொடங்கும். ஜெபம் பண்ணலாமா? ரைட், வெரி குட். எல்லாம் கண்ணு மூடி பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளைக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். இது அந்த குளிர்ச்சியான வேளையிலே உம்முடைய பாதப்படியில ஒன்று சேர்ந்து இந்த விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய முடிவு நாள் விழாவை நாங்கள் நடத்தும்படியாக இந்த கிருபை தந்த தயவுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதை அளிக்கின்ற
இயக்குநர்கள் ஆசிரியர்கள் வாலண்டியர்ஸ் எல்லாரும் இவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறப்பாக நிகழ்ச்சியில பங்கு பெற போகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் உம்முடைய ஆவியினால நிரப்பும், அவர்களுக்கு நிறைவான தாளந்துகளை தந்தலும், சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அவர்கள் எங்களுக்கு நடத்தி தர நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வழியாக கதைகளின் மூலமாக வசனங்களின் மூலமாக வந்திருக்கிற பெரியவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வெல்கம் அட்ரஸ். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் பிபிஎஸ் 2011 சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பிபிஎஸ் 2016 நல்மேய்ப்பர் குடும்பத்தின் சார்பாக நம் ஆயர் அவர்களையும், ஆயரம்மா அவர்களையும், இம்மானுவேல் ஐயா அவர்களையும், திரு நெல்சன் பொருளாளர் அவர்களையும், பரிபூரணி பாக்கியராஜ் ஐயா அம்மா அவர்களையும் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள் சபை மக்கள் அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இவ்வருடம் ஏறக்குறைய 323 பிள்ளைகள் பிபிஎஸ்ஸில் கலந்து கொண்டனர். இவர்கள் சார்பாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வருகை தந்து எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்த பெற்றோர்களையும் இவ்வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம். பத்து நாட்களும் பிபிஎஸ்ல பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் லைட் ஆஃப் பண்ணிருங்களா. நான் எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இந்த பத்து நாளும் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கறத உங்க அப்பா அம்மாவும் பாக்கணும்ல, பாக்கணும்ல. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், சேட்டைகள், பாடின பாட்டு எல்லாத்தையும் பாக்கணும்ல. எல்லாம் அமைதியா இருந்தாதான் போடுவாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க, பிள்ளைங்களும் அமைதியா உட்காருங்க. பிகினா பிரைமரிக்கு போடு போடு போடு.
thank you so much. It was so awesome and beautiful, kids. Ella parents, please, kuzhandhaigalukku or periya karavasham kudukuringala. Next, we have a memory verse by primary and beginner kids. நால் ஐந்து
Thank you kids, romba alaga aadninga. Parents ungala karagosham kammiya irukku konja daya seidhu ella unga veettu pillinga aadiralam. Next we have a primary English dance. Primary English dance followed by junior memory verse. Junior memory verse solra pillinga munadi vandirenga. Primary English dance. You really shine. Yes, sir. I'm the best. You know what I mean, right? இவ்வளவு இவ்வளவு
இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். யோவான் 12:36. நானே நல்ல மேய்ப்பன். இவ்விதமாக இந்த சீயரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. மத்தேயு 18:16. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் நடத்தில் வரான். யோவான் 14:6. ஜீவாபம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாதரத்தில் புசித்திருந்து மறைந்தார்கள். இதுவே புசித்திருந்து மறையாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இருந்து இறங்கிய அப்பம் இதுவே. யோவான் 48:50. என் பேர் கே கோபிநாத். 4:8. நானே உண்மையான தாட்சை செடி. யோவான் 15:5. நானே தாட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் என்னை அல்லாமலே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேங்க்ஸ். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. ஜீவனுக்கும் போகும் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. மத்தேயு 7:13-14. கிறிஸ்தவர் என்று நீங்கள் குமாராகிய இயேசு கிறிஸ்தவர் என்று நீங்கள் விசுவாசத்துக்குப்படியாகவும் நற்காரியங்களையும் விசுவாசித்து இவர்களை அடுக்கும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Thank you, junior kids. Now we have beginner primary kids say memory verse followed by நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற. அதிராய 13:8. 4:2. நானே இல்லை மகன். 4:2. அப்பொழுது படைகள் உள்ளர்கள் வந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். 4:3. நான் உலகத்துக்கு அமைதி. நானே உலகத்துக்கு வெளிச்சம். கர்த்தர் வெளிச்சமோ ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவது? சங்கீதம் 21. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இருளே நடக்காமல் ஜீவ ஒளியில் அடைந்திருப்பான். கர்த்தர் என் மேய்ப்பனாயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய சங்கீதம்
மறுபடியும் அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் யோவான் 6:35 நான் உண்மையான திராட்சை செடி என்னோட அது சொல்லப்படும் யோவான் 15:7 9 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் யோவான் 16:6 அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் 4:10 நானே உயிர்களும் ஜீவனுமாய் இருக்கிறேன் குமாரனை உண்டு 4:10 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் 1 John 5:12 That was very beautiful. Digna and primary kids. Now we have a senior kid. இதோ எங்கள் senior பிள்ளைகளின் நாடகம். நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் நாளில் மனசாட்சியுடன் செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. இதை மையமாக வைத்து நாடகத்தை அமைத்துள்ளோம். பல குழப்பங்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்ட எங்கள் நாடகத்தின் தலைப்பு தீப்பொறிக்கும் தேர்தல் களம். சரித்திரத்தில் இந்தியாவில் ஆண்ட மன்னர்களில் அசோகர் ஆண்ட காலம் பொற்காலம் என்பார்கள். அதே போல் எங்கள் ஆர்வ கோளாறுமிக்க இரண்டு இயக்குநர்கள் 2016 விபிஎஸ்ஸில் எல்லா வகுப்புகளுக்கும் புதிய பாட்டு பெயரையே கொடுத்துள்ளார்கள். அவர்களோட இந்த சிறப்பான காரியத்தை பேச வேண்டும் என்பதற்காகவா என்று தெரியவில்லை. அநேக காரியங்களை செய்தார்கள், பாராட்டுக்குரியவரும் கூட. அதில் ஒன்று புதிய ஏற்பாட்டின் பெயர்கள். ஒவ்வொரு புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு சிறப்பையும் மையப்படுத்தி சீனியர் நாடகத்துடன் அதை இணைத்துள்ளோம். ஒன்றிணைத்து கண்டு மகிழ்வீர். கதை வசனம் ஆக்கம் சீனியர் டீச்சர்ஸ். இடம் நன்மை பெற ஆலயம். கதாபாத்திரங்கள் ஆலய ஆயர். பணியாளர்கள் ஆதாம் மற்றும் கங்காதரன். அவர்களை சந்திக்க வாக்கு கேட்க பல கழகங்கள் வருகின்றன. அவைகளில் அமுக, அமுக, சிமுக, பாமுக. அவர்கள் என்னதான் கேட்கிறார்கள் என்று நீங்களும் கண்டுகளியுங்கள். Thank you.
ஆதாம் ஆதாம் என்ன வெல்ல ஒரே சத்தமா இருக்குதே போய் பாரு என்ன நடக்குது போய் பாக்குறேன் ஐயா யார் நீங்க யார் நீங்க ஐயா பாக்கணும் ஏன் பாக்கணும் நாங்கெல்லாம் கட்சிக்காரங்க அப்படியா ஏன் ஏன் அங்க ஐயாவை பார்க்க வந்துக்கிறீங்க அதான் ஏன் கட்சி விஷயம் ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களா சரி நான் அப்படி கேட்டு வரேன் ஐயா அவங்க ஓட்டு கேட்க என்ன அதான் நீனும் அழுதுட்டு வந்திருக்க என்ன ஆச்சு உனக்கு அவங்கள பார்த்து எனக்கு அழகு வந்துச்சு ஐயா அழுது வந்துச்சு நீ எனக்கு இருக்கா சரி அவங்க உள்ள கூப்பிடு உங்களை கூப்பிடுறாங்க நீங்களா யாரு कन्नीर அந்த கண்ணீர் தொடைக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா காசு கொடுக்கறோம் யா சரி நீ சரி நான் இந்த சர்ச் பீப்பிள் கிட்ட வந்து உங்களை பத்தி நான் சொல்றேன் சரி நீ நாளைக்கு வரலாம் சத்தம் அது போயிருக்கு நீ போய் பாரு என்ன நடக்குதுன்னு சரி யா போய் பாக்குறேன் நீங்களா யாரு நாங்க சீமு காங்கத்துல என்ன ஓடி ஏறிருக்கயா சரி உங்களுக்கு இப்ப என்ன வேணும் ஐயா நாங்க ஐயரை பார்க்கணும்யா சரி இரு ஐயா அந்த கேட்டு வரேன் ஐயா உங்களை பார்க்க சிரிற காட்சியா என்ன கங்காதர நீயும் சுத்திட்டு வந்திருக்க ஐயா பாரு யாரோ வந்திருக்காங்கயா சரி அவங்க உள்ள வர சொல்லு வாங்க அவங்கள ஐயா கூப்பிடுறாங்க ஆ நீங்களா யாரு வணக்கம் ஐயா ஐயா நாங்க சீமுக காட்சில இருந்து ஓட்டு கேட்டுக்கிறோம் ஐயா ஓட்டு கேட்கவா எதுக்கு ஐயா நாங்க இந்த உலகத்தை நாங்க சிரிக்க வைப்போம் ஐயா ஐயா நீங்க என்ன ஆஃபர் கிட்டாலும் நாங்க செய்ய ரெடியா ஆ நல்லா பேசினாலே புரியாது இதுவரை சிரிச்சினேவா என்ன இது என்ன இல்ல இல்ல வாய் விட்டு சிரிச்ச வாய் விட்டு பால் சொல்லவே நாங்க பெரிய லாஃபிங் மெஷின் ஃப்ரீயாவே தருவோயா நியூஸ் சேனல்ஸ் கூட சிரிக்கிற மாதிரியே ஐயா நீங்க மட்டும் எங்களுக்கு ஓட் போட வச்சு ஜெயிக்க வச்சீங்கனா டிவில வர எல்லா சீரியல்ஸும் சிரிக்கிற சீரியலா மாறிடும் ஒரு அழுகிற சீரியல் கூட இருக்காது சீரியஸா நடக்கிற ஹாஸ்பிடல் கேஸ் கூட சிரிச்சனே தான் நடக்கும் உள்ளடா Thank you. நீங்க யாரு? என்ன? நாங்க ஆர்டர் முன்னேற்ற கழகத்துல இருந்து ஓட்டு கேட்க வந்திருக்கோம். ஆர்டர் முன்னேற்ற கழகமா? ஏற்கனவே ரெண்டு கழகம் வந்துச்சு. இன்னும் மூணாவது கழகம் என்ன? உங்களை பத்தி சொல்லுங்க. நாங்க விவசாயிகளுக்கு ஃப்ரீ லோன் தருவோம். ஆனா ஓட்டு போட்டா மட்டும்தான் मुद्दा आना ओटा मट
ஓட்டு கேக்கவா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் நீங்களா யாரு பாண்டுக்காவா அப்படின்னா சரி நாங்க உங்களுக்கு ஓட் பண்ணா நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க என்ன எங்களுக்கு வேணும் சரி சொல்லுங்க ஓட்டு போடுங்க சரி எங்க சோஸ் பீப்புள் கிட்ட எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு உங்களை பத்தி நான் சொல்றேன் நீங்க நாளைக்கு வரலாம் காட்சியர் என்று ஆயர் சொன்னதை கேட்டு மறுநாள் அனைத்து கட்சியினரும் அவரை சந்திக்க வருகிறார்கள் பதவியும் கிடைக்கும் பயங்கர வெற்றியும் கிடைக்கும் அறியாத உங்களுக்கு அவரை பற்றி சில சத்தியத்தை கூற விரும்புகிறோம் எங்கள் வேதாகமத்தில் அவரை பற்றிய சில உண்மைகள் எங்கள் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உள்ளன அப்புத்தகங்களின் வர்ணனைகள் ஒரே வரியில் இதோ மத்தேயுவில் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் மார்க்குவில் நாம் புத்தியுள்ளவர்களாய் இருக்கும் போது திடமான அஸ்திபாரமான ஒரு பாறை கட்பாறையாக நம்மோடு இருக்கிறார் லூகாவில் அவர் நமது பாவங்களை மறக்கிறவராக மட்டுமல்ல அவர் நம்மை மன்னிக்கிற எஜமானனாகவும் இருக்கிறார் யோவான் புத்தகத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்கிறார் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அவர் இந்த உலகத்தையும் சிருஷ்டித்தார் நம்மை ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார் உன்னையும் என்னையும் சீஷராக்கிய முதல்வர் ரோமரில் அநீதி உள்ளவர்களுக்கு நீதிபதி 1 கொரிந்தியர் நானே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் ஜீவனமாயிருக்கிறேன் 2 கொரிந்தியரில் இயேசுவின் ஆழ்ந்த அன்பை கொண்டவர் கலாத்தியரில் இயேசுவின் ரட்சிக்கும் கிருபை நமக்கு விளங்குகிறது எபேசியரில் இயேசு சபையின் தலைவராயிருக்கிறார் பிலிப்பியர் இயேசு தன்னை சமாதான தூதுவராக வெளிப்படுத்துகிறார் கொலேசேயரில் இயேசு முதற் பலனானவர் 1 தெசலோனிக்கேயரில் இயேசு மரித்தவர்களை எழுப்பும் ஒளி 2 தெசலோனிக்கேயரில் இயேசு பாவிகளால் அஞ்சப்படத்தக்கவர் 1 தீமோத்தேயுவில் மனிதருக்கு மஸ்தியத்தர் 2 தீமோத்தேயுவில் போக்கப்படத்தக்கவர் தீத்துவில் உலகத்தின் ஆசீர்வாதமும் நம்பிக்கைக்கும் உரியவராக இருக்கிறார் பிலோமேனில் இயேசு ஒரு பிரதான ஆசாரியர் 1 பேதுருவில் குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி 2 பேதுருவில் நம் இதயங்களின் விடிவெள்ளி
ஒன்று இரண்டு மூன்று யோவானில் இயேசு ஜீவன் உள்ளவர், யூதாவில் இயேசு இரட்சகரான தேவன், வெளிப்படுத்தலில் திரும்பி வர போகிற ராஜாதி ராஜா.
that's a fantabulous. சில நண்பர்களை பார்க்க நேரிடுகிறது. காட்சி ஒன்று. எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சூப்பர். இந்த மாதிரி ஒரே இடத்துல சந்திப்போம் நான் நினைக்கவே இல்லடா. நாங்க தான் நினைக்கல. ஓகே, உன்னோட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் இருக்காங்க. உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? வேலை எல்லாம் நீ போயிட்டு இருக்கே? வேலை எல்லாம் போறேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன். வேலை இல்லை. காட்சி இரண்டு. அனைவரும் கலைந்து செல்கின்றனர். நண்பர்களின் உதவியுடன் கேப்டனுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறது. அவர் சில இளைஞர்களை அழைத்து கொண்டு ஒரு நாள் சுற்றுலா பயணம் செய்ய புறப்படுகின்றனர். அப்பொழுது பாட்டி அறிவுரை கீழே எழுந்தீங்க, கடல் எழுந்தீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, காதலாம் இருக்குதுடா, பாத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடா. ஏன்னா கப்பல்ல போனதே இல்லடா. இப்ப பாருங்க, ரொம்ப பெரிய ஷிப்பு, செமையா இருக்குதுடா. கப்பல் கப்பல் சீக்கிரம் இளைஞர்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் காணப்பட்டனர். அப்பொழுது கப்பல் கேப்டன் அமைதியா ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஜெபிக்கிறார். உயிர் மேல இவருக்கு எவ்வளவு ஆசைடா, ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அனைவரும் சிரிக்கின்றனர். ஜபம் ஜபம் முடித்து உல்லாசப்படவு தீவுகளை
நாடுகளை நோக்கி புறப்பட்டது. இளைஞர்களின் ஆரவார சத்தமும் ஆடல் பாடல் சத்தமும் கப்பல் முழுவதும் அமக்கலப்படுத்தியது. கேப்டன், நம்ம ஆகட்டு மாதிரி ஏதாவது சொல்லுங்க கேப்டன், சும்மா இருக்காதீங்க. கேப்டன் கேப்டன், நம்மளுக்கு ஒரு தப்பிக்க வழி இருக்கா? கேப்டன் கேப்டன், நம்ம ஊர் தப்பிக்குவோம் கேப்டன். கேப்டன், நம்ம ஆபத்தில நின்னுக்கோ, ஜெபம் பண்ணுங்க கேப்டன். சீயலா காம் ஸ்டாம்ப் பண்ண பிறகுதான் நான் ஜெபிக்குவேன். இப்போ அவருக்கு கப்பல வந்து ஸ்ட்ரீட் ஓட்டுறதுனால நோட்டீஸ் பண்ணுங்க. கேப்டனின் பேச்சை கேட்டு இளைஞர்கள் அமைதியாய் இருக்கின்றனர். கப்பல் கரை சேர்ந்தது. அமைதியான சூழல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைத்து நீரே வலியமும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறீர் என்று சொல்லும் போது பிரச்சனைகள் கொந்தளிக்கிற தருணங்களிலும் பதற வைக்கிற போராட்டங்களிலும் நம்முடைய வாழ்க்கை கப்பலில் இயேசு நமக்கு கேப்டனாக நம்மோடு இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கேப்டன், நாங்க முதல்ல அவங்க கிண்டல் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க கேப்டன். நம்ம ஒரு கடைசியா ஒரு பிரேயர் பண்ணிடலாம் கேப்டன். Thank you Jesus for making us land in this wonderful island, oh Lord. Thank you Lord for Hallelujah. Hallelujah. VBS 2016 ரிப்போர்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்மேப்பர் விபிஎஸ் 2016 சார்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வருடத்தின் விபிஎஸ் செம்பொருள் நான் இயேசுவுக்காக. இதன் அடிப்படையில் லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புக்கு 2 டைரக்டர்ஸ் மற்றும் 3 ஆசிரியர்கள் பங்கேற்றனர். பிறகு ஏப்ரல் 14 தேதி நமது சபை போதகரால் 27 ஆசிரியர்களும் 11 வாலண்டியர்ஸ்க்கும் பயிற்றுவிக்கப்பட்டனர். ஏப்ரல் 29 தேதி விபிஎஸ் முதல் நாள் அன்று ஆரம்பிக்கும் போது 220 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். மே 8 இன்று முடிக்கும் பொழுது 323 பிள்ளைகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம் சபை போதகர் ஆசிரியர் தியானம் நடத்தி ஆரம்பித்து வைத்தார்கள். பிறகு ஒன்றை ஸ்பான்சர் செய்தவர்களை கௌரவிக்கும் வண்ணமாய் கொடி ஏற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். இதன் அடிப்படையில் திரு பிரான்சிஸ் கோயில்ராஜ், மிஸ்டர் பாக்கியராஜ், மிஸ்டர் நெல்சன், மிஸ்டர் டேவிட், மிஸ்டர் சாமியல் ராஜ், மிஸ்டர் விமல், மிஸ்ஸஸ் பிரேமராஜன் மற்றும் மிஸ்டர் திமோத்தி கொடி ஏற்றி வைத்து ஆரம்பித்து வைத்தார்கள். தினமும் 9 மணி அளவில் ஜெனரல் டிவோஷன், அந்தந்த நாளின் தலைப்புக்கு ஏற்றாற்போல் தீம் ரெப்ரசன்டேஷன், வீடியோ கிளிப்பிங்ஸ், சாங்ஸ், ஸ்கிட் நடைபெற்றது. பிள்ளைகளும் மனன வசனமும் ஆக்டிவிட்டி ஒர்க், பைபிள் ஸ்டடி மற்றும் அநேக காரியங்களை உற்சாகமாக கற்றுக்கொண்டனர். தினமும் செகண்ட் டிவோஷனில் திருப்பணியாளர் சீகன் பார்கின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிகவும் தெளிவாக கற்றுக்கொண்டனர். அது மாத்திரமல்ல, திரு ஜோஸ் தயாளன், மிஸ் ஜெசிகா மற்றும் மிஸ்ஸஸ் நைட்டிங்கேல் அனைவரும் சீகன் பால்கை பற்றி கூர்ந்ததும் அல்லாமல் அவரை போல அர்ப்பணிப்பின் வாழ்வுக்கும் வழி நடத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு தின்பண்டங்களும் குளிர்பானம் மற்றும் மதிய உணவு மிகவும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது. பங்கு பெற்ற பிள்ளைகளில் 140 கிறிஸ்தவ பிள்ளைகளும் 183 கிறிஸ்தவ அல்லாத பிள்ளைகளும் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. கர்த்தரின் ஊழியத்தை உற்சாகமாய் மனப்பூர்வமாய் செய்த ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாய் போதகரம்மா அவர்களால் குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டது. மேலும் டைரக்டர்ஸால் ஆசிரியர்களுக்கு ஃபன் கேமும் நடத்தப்பட்டது. மேலும் மதியம் 2 மணி அளவில் டீச்சர்ஸ் ஷேரிங் டைம் மிகவும் அருமையாக இருந்தது. சிறப்பு நாட்கள் பிள்ளைகளுக்கு வலியுறுத்தப்பட்டது. டே ஆஃப் காலிங், டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், டே ஆஃப் கிளென்லினஸ், டே ஆஃப் ப்ரேயர், டே ஆஃப் லேபர், டே ஆஃப் கிவிங், டே ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், டே ஆஃப் விட்னஸிங் அண்ட் லவ் ஃபீஸ்ட் அனுசரிக்கப்பட்டது. ஆய்வு நாளன்று நமக்கு உதவி செய்த திருமதி ஐவி தேவபுத்திரன் நமது ஆயரம்மா, திருமதி சுசிலா சாமுவேல், திருமதி ஹில்டா, திருமதி ரெபேக்கா,
திருமதி லிடியா ஆகியோருக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களது ஆய்வில் அனைத்து ஆசிரியர்களும் முதன்மையான மதிப்பெண் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இன்று நடந்த விபிஎஸ் ஊர்வலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல முறையில் நடத்தி தந்தார். பங்கு பெற்ற அனைவரது உற்சாகமும் மிகவும் வியக்கத்தக்க வண்ணமாய் இருந்தது. இதில் பங்கு பெற்று சிறப்பித்த அனைவருக்கும் நமது ஆண்டவரின் அருளும் ஆசியும் நிச்சயம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே, இந்த 10 நாட்களிலும் அவர் ஊழியத்தை செய்ய கொடுத்த பலனுக்காகவும் ஞானத்துக்காகவும் கிருபைக்காகவும் அவருக்கே விபிஎஸ் நல் மேய்ப்பர் குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். நன்றி. எதிராக செயல்படுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நிறைய பிரச்சனை பாதுகாப்புறா நானே திராட்சை செடி சொல்ற டாபிக் எப்படி இருக்கு. ஆனா அதை இருக்க இயேசு மக்கள் சொல்றாங்க, நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும். காட்சி 2, பிசாசுகள் கலந்துரையாடுகின்றனர்.
முடியுமாடா? பாஸ் பாஸ் அந்த அஞ்சு பேர் வராங்க பாஸ். அந்த அஞ்சு பேர் யார் பாஸ் மதன் பள்ளி செல்லுகிறான். பஸ்ல போகும்போது நீ சீட்ல தான் உட்காந்து படிக்கட்டுல நிக்காதண்ணா. நீ மிஸ் பார்வத்தும் போது நல்லா படிக்கணும் சரியா? பஸ் ஸ்டாண்டில் மதன் நிற்கும் பொழுது நடக்கும் நிகழ்வு. தோற்று போகிறான். காட்சி மூன்று, வகுப்பறையில் நடக்கும் நிகழ்வு. ஆறு மாதங்கள் ஆகியும் மதனை ஒன்றும் செய்ய முடியாத பிசாசுகள் தந்திரமாக செயல்படுகின்றன. நான் போய் கொண்டு வரேன்.
இவன்தான் மத இப்ப என்ன பண்றோம் பாருங்க. மதன் மறுநாளில் பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் பொழுது மதனை கொஞ்சம் கொஞ்சமாக தீய வழிக்கு இழுத்து செல்லுகிறான் பிசாசானவன். மறுநாளில் பள்ளியில் நடக்கின்ற நிகழ்ச்சி. பேசியதால் அவன் தன்னை இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும் என்று தன்னை திருத்திக் கொள்ளுகிறான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 16:7. Thank you, Vinukas. Next we have Enter Boys Dance. செம்பொருள் பாடல். Thank you.
முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகிறது. அவனை வீட்டாரும் சுற்றத்தாரும் அனைவரும் வெறுத்தனர். மனமுடைந்த ரகு வழக்கம் போல தோட்டத்தின் நடுவில் இருந்த மரத்தடியில் வேதத்தை எடுத்து வாசித்து மிகவும் ஆழமாய் தியானித்தார். பிறகு தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். காட்சி இரண்டு. இடம் ரகுவின் வீடு. பங்கேற்பவர்கள் குழந்தைகள், ரகு, ரகுவினுடைய நண்பர்கள். குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். ரகு மிகவும் களைப்பாக வீட்டிற்குள் நுழைகிறார். என்னதுப்பா இது? நம்ம தோட்டத்துல கிடைச்சது. இது ரொம்ப சேரா இருக்கு, கழுவிட்டு விளையாடுங்க. காட்சி மூன்று. ரகு தனக்கு கிடைத்த பொருளை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்குள் செல்கிறார்.
எங்க கடையில எந்த காய் வாங்கினாலும் 10 ரூபா. எங்க கடையில காய் வாங்கி போய் சாம்பார் வச்சீங்கன்னா உங்க தெரியவே மனசு. வாங்கம்மா வாங்க. என்ன வேணும் சார்? இந்த கல்லை பார்த்து இதோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்களேன். இந்த கல்லா? இது எங்க இருந்து கிடைச்சது? என் தோட்டத்துல கிடைச்சது. இந்த கல்லு பார்த்தா கண்ணாடி கல்லு மாதிரி இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. ஆனா நாங்க காசெல்லாம் தர மாட்டோம். வேணா 1 கிலோ தக்காளி வாங்கி போறீங்களா? எனக்கு தக்காளி எல்லாம் வேணாம், என் கல்ல கொடுங்க நான் போறேன். நாங்க வேணா உங்களுக்கு 5 கிலோ வெங்காயம் வேணா தர எடுத்துக்கோ. வெங்காயமும் வேணாம், என் கல்ல கொடுங்க நான் போறேன். என்ன எங்க கடையில வந்து எதுவுமே வாங்காம போறீங்க? இந்தாங்க உங்க கல். அடுத்தது ஒரு மளிகை கடைக்கு சொல்லுங்க. இந்த கல்ல மாதிரி நானும் உபயோகம் இல்லாம போயிட்டேனே, நீங்க தான் ஒரு வழியை காட்டணும். வாங்க தம்பி வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இந்த கல்ல பாத்தி இதோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு எவ்வளவு பணம் தருவீங்க? இந்த கல்லு பார்த்தா சாமதானே கண்ணாடி கல்லுமே தான் இருக்கு, இதுக்கு பணம் தர முடியாது. இதுக்கு பணம் தர முடியாது. வேணா இங்க கடையில உப்பு எடுத்துட்டு போங்களே. ஒரு கிலோ உப்புலாம் வேணா, உப்பு வச்சு நான் என்ன பண்றது? உப்பு புளியும் சேர்த்து தர வாங்கிக்கோங்க. இதெல்லாம் 1 மாசத்துக்கு தான் வரும். எனக்கு வேணா, என் கல்ல கொடுங்க நான் போறேன். தர முடியாது. எங்க கடையில மசு சாமான் வேணா வாங்கிக்கிறீங்களா? எனக்கு வேணா நான் போறேன். அடுத்தது ஒரு நகை கடையை தேடி செல்கிறார். நம்ம கல்லு மாதிரி இங்க நிறைய கல்லு இருக்கே, இங்க போய் கேட்டு பாப்போம். வாங்க சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு? பிரேஸ்லெட், மோதிரம், என்ன எடுக்க போறீங்க? இல்ல இந்த கல்ல கொடுத்தா நீங்க எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்டு போலாம்னு வந்தேன். ஓ, இதுக்கு பதிலா உங்களுக்கு பணம் வேணுமா? ஆமா, எனக்கு பணம் தான் வேணும். இது ரொம்ப விலை உயர்ந்த கல்லு, இதுக்கு பதிலா நாங்க நிறைய பணம் தரோம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நான் 2-3 கடைகளுக்கு போனேன், அவங்க ஒழுங்காவே சொல்லல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் இங்க எங்க வீட்ல போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரி, இது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். ரகு தன்னிடம் உள்ள பொக்கிசத்தின் மதிப்பை அறியாததால் பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்தார். ரகு வைத்திருந்த வைரத்தை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் அறிந்ததற்கு தகுந்த விலையை தான் சொன்னார்கள். ஆனால் இந்த வைரத்தை காட்டிலும் விலையுயர்ந்த பொக்கிஷம், இல்லை இல்லை, பொக்கிஷ கிழங்கு ஒன்று உண்டு. அதுதான் நம் கைகளில் இருக்கிற வேதாகமம். விக்டோரியா மகாராணி, ஆப்ரஹாம் லிங்கன், மார்டின் லூதர் கிங் போன்றோரின் வரிசையில் நீங்கள் இடம்பெற வேண்டுமா? அப்படியானால் இன்றே வேதத்தில் கையில் எடுங்கள், உலகத்தையே கலக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. வேதத்தை நேசித்து வாசிப்போம். தேங்க்யூ.
பேர் வந்து வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நவி ஹாஸ் என்ன பண்ண போற ஒவ்வொருத்தரையும் அவங்க குட்டா பேகா சிம்பிள் இருக்குல்ல அதுல குட்டா பேகா அப்படின்றவங்களை ஜட்ஜ் பண்ணி ஹெவனுக்கு அனுப்புறதா இல்ல ஹெல்லுக்கு அனுப்புறதான் அவர் தான் பார்க்க போறாங்க. ஓகே வாட்ச் அண்ட் என்ஜாய் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். சரி ஃபைல் 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 என்ன சொல்லு உங்க கையில இருக்க ஃபைல் காமிங்க மாதிரிங்களா? சரி நாப்பா இவ்வளவு ஃப்ராட் கேஸ் இருக்கு மேல நீ அடிக்கிற வெயில சட்டை மேல சட்டை போட்டிருக்கேன் நம்ம ஆள் யாருன்னு பாப்போம். வாங்கஜி முதல்ல நீ வாடா பாரு அசிங்கப்பட்டாரா பாருங்க பாருங்க நீட பிட்டல் அடிச்சிருக்க என்னது இல்ல எக்ஸாம்ல பிட்டல் அடிச்சிருக்கியோ சொல்றேன்
ஈவ்டீசிங்லாம் பண்ணிருக்க ஈவ்டீசிங் நானு அதை நீ பார்த்த முதல்ல போய் அந்த மிஷின்ல முன்னாடி நில்லு போ ஏ அந்த மிஷின் அந்த சாரி போட்ட மிஷின் போடா நான் போடா சொல்ற ஒரே காரியம் மட்டும் தான் நான் பண்ணேன் டேய் ஆ பா ஐயோ பாத்தியா மேடா இன்னைக்கே தாடா அத வந்திருக்க அப்படியே ஓடிடு ஏய் எனக்கு இப்போ சீட் ஹெவன்ல வந்து ஆகணும் வராதுரா வேணும் தர முடியாதுரா தந்தே ஆகணும் முடியாதுரா நான் இன்னும் ஒரே வாட்டி தான் கேட்பேன் அதுவும் என் வழி தான் கேட்பேன் ஏன்னா என் வழி தனி வழி பாக்குறியா பாக்குறியா பாரு நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் ஒரே வழி வழி போயிடுறேன் ப்ளீஸ் நான் உங்களை மாதிரி ஃபார்மல்ஸ்லாம் போட்டுருந்தீங்க நான் ப்ளீஸ் நான் போகிறேன் நான் அதை சீட் போகிறேன் நான் தள்ளி விட்டீங்க நான் நான் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் நீ உங்களை என்னை கூப்பிடுங்க உண்மை சொல்லுங்க நீ அழக பார்த்தீங்கன்னா நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வெப்பன்ஸோட வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஏண்டா அந்த வெப்பர் உங்க மேல கேஸ் ஒன்னும் ஒரே ஒரு ஃபார்வர்ட் வேலை மட்டும் தான் பண்ணுங்க பரவாயில்ல நீங்க மிஷின் முன்னாடி போய் நில்லுங்க நானா மிஷின் முன்னாடியா ஐயோ நான் யார் தெரியுமா என் பேர் மணி ராயப்பேட்டா மணி பா உங்களுக்கு எல்லாம் ராயப்பேட்டா மணி தெரியுமா உங்களுக்கு பத்து நாள் சமைச்சு போட்டாரு அவர் தான் ராயப்பேட்டா மணி நான் தான் இந்த ஸ்கிரிப்ட்ல மணி நான் மணி நான் எங்க இருக்கீங்க ஆரம்பத்துல பிபிஎஸ் வாலண்டியர் பாய்ஸ் டான்ஸ் ஆடுறீங்க பாத்தீங்களா அதான் நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படியே போயிடுங்க எனக்கே போல நீ Hey, 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 hey
la 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 வெற்றிகரமா நடக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. இது வந்து ஒரு முக்கியமான நேரம், பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். யாரும் பேசாதீங்க, தயவுசெய்து சின்ன பிள்ளைங்களா உட்காருங்க. இந்த பிபிஎஸ் பத்து நாள்ல நமக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் டேன்னு வந்தது. நமக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக நம்மளை இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா கிளாஸுக்குமே ஃபுல் மார்க் போட்டிருந்தாங்க. ஒன்னு ரெண்டு கிளாஸ் ஒன்னு ஒரு மார்க் ரெண்டு மார்க் மட்டும்தான் குறைவா வாங்கியிருந்தீங்க. உங்களுக்கு மனப்பூர்வமா நாங்க நன்றி செலுத்துறோம். எல்லாரும் உங்களுக்கு பிபிஎஸ் கிளாப் கொடுத்துக்கங்க பாக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட், நல்லா செஞ்சீங்க. இப்ப கூட நம்ம ஐயா வந்து நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அந்த டீச்சர்ஸ் வந்து வாங்கிக்கங்க. மத்தேயு வாங்க ஐயா. மத்தேயு கிளாஸ் வாங்க. ரிஜா வாலண்டியர்ஸ் வந்து மேல் ஹெல்ப் பண்ணுங்க. மத்தேயு கிளாஸ் வாங்க, ஐயாட்ட வாங்கிக்கங்க. மார்க் கிளாஸ் வாங்க. மார்க் மார்க் மூகா மூகா கிளாஸ் வாங்க. ஜான்சி கொடுங்க. அடுத்து அப்போஸ்ல ரெடியா நில்லுங்க. கொடுத்துமா பக்கத்திலே இருந்து நின்று இதை எடுத்து வச்சிருக்க. அடுத்தது கொடுங்க. அப்போஸ்ல கொடுங்க. அப்போஸ்தலர் ஏமா அப்படியே இறங்கிருங்கம்மா. அப்போஸ்தலர் பிரியா அண்ட் சில்வியா சர்டிபிகேட் அம்மாட்டேருந்து வாங்கிக்கங்க, ஐயரம்மாட்டேருந்து வாங்கிக்கங்க. பிரியா சில்வியா பிரியா சில்வியா ஐயரம்மாட்டேருந்து சர்டிபிகேட் வாங்கிக்கங்க. ரோமர் ரோமர் கிளாஸ் லில்லி நான்சி சர்டிபிகேட் ஐயர மாட்ட வாங்கிக்கங்க. ஒன்னு குறந்திய மலின் நிர்மலா ஐயர மாட்ட சர்டிபிகேட் வாங்கிக்கங்க. ரெண்டு குறந்திய கிருபா ஜான்சி இல்லையம்மா கிப்டா காஸ்மா பிலிப்பியர் சுதாராணி கிளாஸ் பிலிப்பியர் குலோசையர் கிறிஸ்டினா குலோசையர் குலோசையர் ஒன்னு தசலேனு கேர் ரெண்டு தெசலோனிக்கேயர் ரெண்டு டீமோத்தேயோ பிரேமாக்கா நில்லுங்கக்கா. ரெண்டு டீமோத்தே தீட்டோ செம் பொருள் பாடல் தீட்டோ கிளாஸ்
எட்டு எப்ரேயர் ஒன்னு பேதரு ஒன்னு பேதரு ஜாய்ஸ் அண்ட் செல்லா ஜாய்ஸ் ஜாய்ஸ் அக்கா ரெண்டு பேதரு சாந்தி அக்கா ஒன்னு ரெண்டு மூணு யோவான் கொஞ்ச நேரம் அமைதல அப்படியே உட்காருங்க இப்ப டீச்சர்ஸ் எல்லாரும் வரிசையா வாங்க நான் ஒவ்வொருத்தரா நேம் கால் அவுட் பண்றேன் ரிஜாய்ஸ் 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 எஸ்டர் ஏஞ்சல் பிரியா பிரியா சில்வியா பிரியா சில்வியா சீக்கிரம் வாங்க நிர்மலா கிருபா செம்பொருள் பாடல் ஜான்சி கிட்டா கிட்டா சுதாராணி கிறிஸ்டினா நான்சி ரோசி பிரேமா சாந்தி நிறைமுடியும் வாலண்டியர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருக்க வாலண்டியர்ஸ் ரோஜர் ரோஜர் ஆலன் ஜோயல் ரஃபேல் கிருபா ஸ்டீபன் அனிதா
வரீங்களா? பிரிசிலா கிரேஸ்லின் ராஷிகா ரோஸ்பிகா மிஸ்டர் மணி மிஸ்டர் மணி மிஸ்ஸஸ் ஜான்சி சுந்தர் இப்போ டைரக்டர்ஸ் முதலாவது என்ன யார் இருக்காங்க திருமதி லில்லி ராணி அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக இந்த பரிசை வழங்குகிறோம் நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்வேன் இங்கே கடுமையான உழைத்தார்கள் தேங்க்யூ வெரி மச் அடுத்தது திருமதி ஜான்சி சுந்தர் சிங் அவர்கள் அவனுக்கு உங்களோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடுமையாக அந்த இரண்டு பேரும் உழைத்து இந்த 10 நாட்கள் ஊழியத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் எனவே திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக நான் உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளோட இந்த நாட்கள் ஃபுல்லா 10 நாளும் நம்மளோட பாட்டெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்ம புதிய ஏற்பாட்டு அண்ணன் யார் அவங்க ஜேம்ஸ் அண்ணன் எல்லாரும் கை தட்டி வரவேங்க சரி நம்ம நம்ம ஐயருக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நம்ம சின்ன போன நேரம்லாம் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க நம்ம எல்லாருடைய சார்பிலும் நாங்க ஐயருக்கு கொடுக்க இந்த கனப்படுத்தணும்னு நினைக்கிறோம் நம்ம ஐயரம்மாவுக்கும் நாங்க தனியா கொடுக்க போறோம் ஏன்னா எங்களுக்கு அவங்க உதவி செஞ்சிருக்காங்க தனியா அடுத்து நம்ம ட்ரெஷரர் அண்ணன் நெல்சன் அண்ணனை நம்ம இந்த நேரத்தில் நம்ம கூப்பிடுறோம் நெல்சன் அண்ணனை நம்ம இப்போ வரவேற்கிறோம் எல்லாரும் கை தட்டி அண்ணனை வரவேற்கலாமா நெல்சன் அண்ணனுக்கு அடுத்து நம்ம செக்ரட்டரி அக்கா நம்ம பரிபூர்ணி அக்காவுக்கு அக்கா இங்க பரிபூர்ணி அக்கா பூர்ணி அக்காவுக்கு குடும்பம் ஏற்ற குடும்பம் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மல்லிகாக்காவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் மல்லிகாக்கா மிஸ்ஸஸ் மல்லிகா சரி மிஸ்ஸஸ் ரெபேக்கா மல்லிகா வாங்க மிஸ்ஸஸ் ரெபேக்கா இவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மல்லிகாக்காவும் ரெபேக்காக்காவும் நாலு நேரமே பார்க்காம முழு நேரம் எங்களுக்காக கடுமையாக உழைத்து நல்ல சாப்பாட்டுக்கு வழிவகுத்தாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாரும் கரந்தட்டி நம்ம அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிப்போம் யூனிஃபார்ம்ல அடுத்து வேற இப்ப நம்ம ஜான்சி ஆண்டி நமக்கு வோட் ஆஃப் தேங்க்ஸ் நமக்கு கொடுப்பாங்க இருக்கு
ஆசிரியர்களுக்கு ஒரு வேதவை நான் போட்டி வைத்திருந்தோம், அதுக்கான பரிசு இருக்கா? ஆசிரியர்களுக்கான வேத வினா போட்டியின் முடிவுகளை இப்போது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிள்ளைங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க பார்க்கலாம். பத்து நாளும் டீச்சர்ஸ் உங்களை சந்தோஷப்படுத்தினாங்க, இப்போ டீச்சர்ஸ் வந்து மேல பிரைஸ் வாங்கும் போது நீங்க அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்த போறீங்க? எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? கை தட்டி நல்ல உற்சாகமா சந்தோஷப்படுத்துவீங்களா? ஓகே. முதல் பரிசு பெறுபவர் ஆர் ஏ ஃபெமின் ஜோஸ். ஆயரிடமிருந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது பரிசுகளை நான்கு பேர் பெறுகின்றனர். ஒவ்வொருவராக பெயர் வாசிக்கும் பொழுது மேடைக்கு வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மிஸ்ஸஸ் ராணி ஜெயசிங், நம்முடைய டைரக்டர்ஸ், நல்ல கரங்களை தட்டிங்க பார்க்கலாம் உற்சாகமா. அடுத்து இரண்டாவது பரிசை மிஸ்ஸஸ் சாந்தி தயாளன். அடுத்து இரண்டாவது பரிசு மிஸ்ஸஸ் கிருபா விமல். அடுத்து இன்னொரு நபர் இரண்டாவது பரிசை பெறுகிறார், மிஸ்ஸஸ் சில்வியா கிருபா. மிஸ் சில்வியா கிருபா. மூன்றாவது பரிசை மிஸ்ஸஸ் ஜே நிறைமதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கரங்களை தட்டுங்கள். எல்லா ஆசிரியர்களுமே உற்சாகமாக இந்த வேத வினா போட்டியில் கலந்து கொண்டனர். அவர்களுடைய கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் அனைவரும் பங்கு பெற்றது மிகவும் பாராட்டுதற்குரியது. அனைவருக்கும் சேர்த்து ஒரு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. நம்மளுடைய செக்ஷன் ஆறாம் ஐயாவுக்கு, அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க, அவங்கள நாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். ஆறாம் வாங்க. கங்காதர், கங்காதரன் நம்ம கார்டனர். அவங்க நடமாடும் கட்சி இப்ப நடந்து டான்ஸ் ஆடிக்கிற வந்து வாங்கிப்பாங்க. குடும்பம் கங்காதரன் சொல்றதுக்கு முன்னால ஒரு குட்டி பிள்ளை ஹம்சவேணி பேரு, ஹம்சவேணி. அந்த பிள்ளையோட அம்மா அப்பா யாராவது இருந்தீங்கன்னா வாங்கல, ரொம்ப அழுகுட்டு இருக்கா. வந்தாச்சா? ஓகே வந்தாச்சா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 2016 விபிஎஸ் ஊழியத்தை மிக சிறப்பாக நடத்தி தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நன்றி. இதற்கு தேவையான ஆலோசனைகளை தந்த நமது ஆயர் ரெவரன் தேவபுத்திரன் ஐயா அவர்களுக்கும், எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்த செக்ரட்டரி பரிபூரணிய அவர்களுக்கும், ட்ரெஷரர் நெல்சன் அவர்களுக்கும் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2016 விபிஎஸ்இல் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து சொல்லி இந்த ஊழியத்தில் முக்கிய பங்கு வகித்த அத்தனை ஆசிரியர்களுக்கும், உதவி செய்த வாலண்டியர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிபிஎஸ் ஊழியத்திற்காக ஜெபித்த, காணிக்கை கொடுத்த, ஒன்றை ஸ்பான்சர் செய்த அத்தனை பேருக்கும் எங்களது நன்றி. ஒவ்வொரு நாளும் நேரத்துக்கு சுவையாக சமைத்து கொடுத்த மணியண்ணனுக்கும்,
அவர்களோடு சமையல் வேலையில் மேற்பார்வையாளராக பொறுப்பேற்று நடத்திய மிஸ்ஸஸ் மல்லிகா மிஸ்ஸஸ் ரெபேக்கா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். பிபிஎஸ்க்கு முக்கியமான விளம்பர பேனர் செய்து கொடுத்த சாம் சந்திரசேகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வெயிலிலும் தங்களது பிள்ளைகளை இந்த பிபிஎஸ் ஊழியத்திற்கு அனுப்பி வைத்து இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. பிள்ளைகளா, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனீங்க, நல்லா வசனம் சொன்னீங்க, நல்லா டிராமாலாம் போட்டீங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த 10 நாள் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் நாங்கள் வச்சா நீங்க வருவீங்களா? ரைட், வெரி குட். ஆனா நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் காத்து நிற்க வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 மணிக்கு என்ன நடக்குது, விபிஎஸ் மாதிரி எஸ்பிஎஸ் நடக்குது. இதே மாதிரி உங்களுக்கு பாட்டு கதையெல்லாம் சொல்லி ஏதாவது சாப்பிட்றது கொடுத்து உங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதுல ஏதோ வெறும் இந்த பைபிள் சம்பந்தமா மட்டும் இல்லை, உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக சில காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஜூன் 1st ஜூன் 1st இருந்து அந்த தொடங்க போறோம். இந்த மேல நீங்க லீவ் விட்டுருங்க. ஜூன் 1st இருந்து இந்த எஸ்பிஎஸ் தொடங்க போகுது. நீங்க எப்படி நல்லா இங்கிலீஷ் பேசுறது, மற்றும் இன்னும் ஐக்யூ டெஸ்ட் வாங்க, அறிவை பற்றி ஒரு சில கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்றது, நீங்க வளர்ந்து காலேஜுக்கு போனீங்கன்னா எப்படி எல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பல காரியங்களை கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எனவே அந்த ஜூன்ல இருந்து தொடங்குற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 மணிக்கு அதே பாரிஷ் ஹால்ல நடக்க போகுது. அதுக்கும் நீங்க தொடர்ந்து வரலாம். அது மட்டும் இல்ல, ஜூன்ல இருந்து நாங்க கோச்சிங் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள், +2 படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் கோச்சிங் கொடுக்க போறோம் இலவசமாக. எங்களுடைய ஆலயத்துல அநேக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், எல்லா சப்ஜெக்டுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எனவே 10th படிக்கிற பிள்ளைகள், +2 படிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை இங்கே விபிஎஸ்க்கு வந்தாலும் சரி, சண்டே ஸ்கூலில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் கூட, நீங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் மாலை ஈவினிங் எத்தனை மணிக்கு கோச்சிங் கிளாஸஸ், 6:30க்கு மேலே நாங்கள் தொடங்குறோம். எனவே 6:30 மணிக்கு இந்த 10th படிக்கிற பிள்ளைங்க, +2 படிக்கிற பிள்ளைங்க ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்டில் நாங்கள் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க விரும்புகிறோம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு மிக சிறப்பாக இந்த முடிவு நாள் விழாவை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரண்ட்ஸ் மற்றும் திருச்சபை மக்கள், விபிஎஸ்ல கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் கூட நன்றி தெரிவிக்கிறேன். ஆசிரியர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து போங்க. ஒரு குரூப் போட்டோ இருக்கு, அதுக்கு பிறகு உங்களுக்கு சிறிய உணவும் இருக்கிறது. சரி, ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? 10 நாள் நல்லா இருந்துச்சா? ரைட், வெரி குட். ஜீசஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாமா? ஓகே. அன்பின் ஆண்டவரே, இந்த 10 நாள் விபிஎஸ் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீர் தாமே இந்த பிள்ளைகளோடு இருந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். குறிப்பாக நீர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கடவுள் என்பதை இந்த உலகத்தில் நீர் வந்து வாழ்ந்த காலத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கிறீர். இதோ இந்த பிள்ளைகளை கூட நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் முழுவதுமாய் உணர்ந்திருக்கிறோம். இவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரையும் நீர் நேசிக்கிறீர் சாமி. நாங்கள் எல்லாருமே உம்மால பிறந்தவர்கள், உம்மால ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், உம்மால நாங்கள் வாழுகிறவர்கள். எங்களுக்கு அறிவை கொடுக்கிற கடவுள் நீர், திறமைகளை கொடுக்கிற கடவுள் நீர். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 10 நாள் விபிஎஸ்ஐ நடத்தும்படியாக பொறுப்பெடுத்துக் கொண்ட இயக்குநர்களை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தம்முடைய நேரங்களை ஒதுக்கி கடுமையாக உழைத்த ஆசிரியர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலண்டியர்ஸ் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த 10 நாட்களில் செலவினங்களை நன்கொடையாக கொடுத்த அன்பர்களுக்காக கூட நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த விழா சிறப்பாக அமையும்படியாக இந்த கூட்டத்தின் ஒழுங்குகள், ஊர்வலத்தின் ஒழுங்குகள், ஒலி அமைப்பு, ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட், இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்
எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செயல்பட்ட அனைவருக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய அன்பின் கரம் தாமே தொடர்ந்து எங்களோடு இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று வாழ கிருபை தாரும். இப்பொழுதும் பிள்ளைகள் பெறுகிற அந்த பரிசு பொருட்களை ஆசீர்வதித்து தாரும். எல்லாரும் அதை சந்தோஷத்தோடு பெற்று செல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தாரோடும் உற்றார் உறவினர்களோடும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பசுநாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போ பிள்ளைங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட போங்க, இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே பரிசு உண்டு, அவங்கவுங்க டீச்சர் கிட்ட போங்க. கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் பைப்பு சொல்லிடுறேன்.